Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த பாஸ்தா வச்சு தான் சூப்பரான எக் மசாலா செய்ய போறோம். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் இதுக்கு ஒரு ஹாஃப் கேஜி பாஸ்தா எடுத்திருக்கேன். நீங்க எந்த ஷேப் வேணா எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி சங்க ஷேப் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் அதை நம்ம வந்து நல்லா பாயில் பண்ணலாம். அதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்துல தண்ணி ஊத்தி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சோடனே நம்ம இந்த பாஸ்தாவை ஆட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாஸ்தாக்கு தேவையான அளவுக்கு சால்ட் இந்த வாட்டர்லயும் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்டாக ஈஸியாக இருக்கும் இந்த ரெசிபி. நீங்கள் இதை வந்து மார்னிங்லேயும் செய்யலாம், இல்லை டின்னர்லேயும் செய்யலாம். இந்த மாதிரி ஷேப்பாக இருக்க பாஸ்தா வந்து நம்ம எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்குது. அதை இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த இதில் நம்ம கொட்டலாம். இதோட இன்னும் கொஞ்சம் நான் சங்கு பாஸ்தாவை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு டிப்ஸ் நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த பாஸ்தா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இதில் நம்ம வந்து கொஞ்சமாக ஆயில், குக்கிங் ஆயில் ஆட் பண்ணலாம். அப்போ தான் நம்ம வந்து உதிரி உதிரியாக இருக்கும் பாஸ்தா, இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நான் இதில் கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய குக்கிங் வீடியோஸ், ஹேர் டிப்ஸ், பியூட்டி டிப்ஸ் அப்படின்னு நிறைய இருக்குது. எல்லாமே நீங்கள் போய் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு, பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. இப்படி இருக்கும். நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சு. ஸோ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா வடித்து எடுத்துக்கலாம் இந்த பாஸ்தாவை. இந்த ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பேச்சுலர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். வீட்டில் இருக்க டீனேஜ் கேர்ள்ஸ் கூட உங்கள் அம்மாவுக்கு, வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப உங்களுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு டிஷ்ஷாகவும் இருக்கும் அது. இப்போ பாருங்கள், இப்போ ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கலாம் வானலில். அதில் ஒரு 5 டீஸ்பூன் வந்து ஆயில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம் இது மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு 4 பூண்டு, 1 துண்டு இஞ்சி இது மாதிரி தட்டி வச்சுருக்கேன். 4 முட்டை, 2 பச்சை மிளகாய், கரம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு. இப்போ நல்லா எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ணலாம். வெங்காயத்தை நல்லா பொடி பொடி தான் அரிஞ்சு வச்சுருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்ல பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்தால் 2 வெங்காயம் போதும், இல்லைன்னா 1-3 வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வெங்காயம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம உப்பு இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணலாம். நான் இன்னைக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்காமல் லைட்டாக தட்டி தான் சேர்த்துருக்கேன். தட்டி சேர்க்கும் போது இன்னும் நல்லா மணமாக இருக்கும் அப்படின்றதுக்காக. நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து இந்த உப்பு சேர்த்துக்கலாம். இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணுறோம். தட்டி தான் வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் அதுக்கு பதிலாக 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரெசிபி. மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலாத்தூள் மூணையுமே நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 3 நல்லா அரிஞ்சு போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு. நம்ம ஏற்கனவே மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட கொஞ்சம் 2 பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் இன்னும் கூட அதிகம் வேணும் அப்படின்னா நீங்கள் காரத்தை கூட்டிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டில் கிட்ஸ் எல்லாம் காரம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க அப்படின்றதுக்காக கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டிருக்கேன். இந்த ரெசிபி வந்து சூப்பராக இருக்குங்க உண்மையிலே. டஸ்மி ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருக்க கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வதங்கணும், நல்லா சுருளை சுருளை கிண்டுங்க, நல்லா பச்சை வாசனை போகணும். ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டும் இது மாதிரி நம்ம எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் ஆட் பண்ணோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ இந்த நல்ல முட்டையை இதில் போட்டுக்கலாம். 4 முட்டை போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சமாக பண்ணதா அப்படின்னா 1-2 முட்டை இல்லை 3 முட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் 750
எல்லாம் தள்ளி வச்சுட்டு நடுவில் கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. இந்த கேப்பில் இந்த பாஸ்தாவை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. பாஸ்தாவை ஆட் பண்ணிவிட்டு அடியிலேருந்து நல்லா கிளறி விடுங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு. இந்த மாதிரி பண்ணும் போது எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த மசாலா வந்து எல்லா பக்கமும் கோட்டிங் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம நடுவில் வந்து கொஞ்சம் கேப் விட்டு போடுறோம். இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு பாஸ்தா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட எக் பாஸ்தா ரெசிபி. அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஆஃப் பண்ணியாச்சு. புதினா கொத்தமல்லியை வந்து இதில் பிச்சு போட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோ ஈஸியான ரெசிபி ரெடி. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். பிடிச்சிருந்தா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பாய்.